ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி மூணு நாள் நல்லா நிழலே காய போட்டு வச்சுக்கோங்க. கருப்பு உளுத்தம் பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 25 கிராம், மிளகு 2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், எள்ளு 2 டேபிள்ஸ்பூன், வேர்க்கடலை 25 கிராம், உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 1 12, பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை 1 கைப்பிடி. ஒரு கடாயில் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் இட்லிக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்தியான ரெசிபியும் கூட. முருங்கைக்கீரை உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மிளகு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகு பொரிஞ்ச உடனே அதுலேயே சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணி அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போதும். ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் பூண்டு எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா பொரியணும். அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேர்க்கடலை எள்ளு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கீரை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக 1 கைப்பிடி கருவேப்பிலை அதை நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா ஆறணும். ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்கிற பருப்பு, காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு பெருங்காயம், உப்பு சேர்த்து அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. கருவேப்பிலை பொடி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.